எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வாழ்க்கையிலேயே அவங்க லேப்டாப் அவங்களா எரிக்கிறது நீங்க இங்கே தான் பார்ப்பீங்க. முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம். இதை ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க, தராமல் இருக்குட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேலியஸ் ஐடி சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் இருக்கேன். இங்கே எதுக்காக வந்து அப்படின்னா, நான் வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சொன்னாங்க, நான் எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாமல் மூணு நாலு பீஸாக கிடந்தாலும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சேல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஆனால் முக்கியமாக இந்த விஷயம் தான் வந்து என்னை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. என்னடா இது, எப்படி இருந்தாலும் சரி உடச்சிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான லேப்டாப் ஆகிட்டு இல்லை ஒரு 10,000 அம்மா லேப்டாப் கூட பார்த்தீங்கன்னா உடச்சி போய் வீட்டில் வச்சிருப்போம், அதெல்லாம் ஆகாது, ரெடி பண்ண முடியாது, நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வந்து இங்கே ஒரு வேர்டே வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒரு பர்சனல் லேப்டாப்பே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்ப்போம். அந்த லேப்டாப் வந்து நான் மூணு நாள் கடையில் கொடுத்து அது வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் காட்டுறேன், நீங்களே வந்து சொல்லுவீங்க இதெல்லாம் சத்தியமாக ஒர்க்கே ஆகாது அப்படின்ட்டு. என்னோட லேப்டாப் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச லேப்டாப்பு. இது வந்து நான் ஒன்று வாங்கினேன் கம்மியான பட்ஜெட்டுக்கு. இங்கே பாருங்கள், இந்த டிஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்டு வந்துடும். இதெல்லாம் இப்படி தான் ஒட்ட வைக்கணும். இதை வந்து ரெடி பண்ணி தரேன்னு வேறு சொல்கிறாங்க, எப்படி அப்படிங்கிறது வந்து கேட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாலு. ஸோ சார் வந்து உள்ளே இருக்கார், அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டுடலாம். எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐம் குட். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு லேப்டாப் இது வந்து கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாதுங்கிற கண்டிஷன் சார். இதை ரெடி பண்ண முடியுங்களா நம்மளால? சார், நம்மளோட பெரிய அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னா நம்ம முடியாதுன்னு சொல்கிறது இல்லை சார், இந்த கண்டிஷன் இல்லை. இதை என்ன கூட நீங்கள் மோசமாக பண்ணித்தாங்க, ரெடி பண்ணி தரேன். இதை விட மோசமாக பண்ணி தரேன் சார். லேப்டாப் பார்த்தோன்னே முடிஞ்சிட்டு இதோட எல்லா ஸ்பேர் எங்ககிட்ட அவைலபிளுங்க. ஓகே, இதை நீங்கள் என்ன என்ன வேணால் பண்ணி கொடுங்க, நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா ஹச்சிஎல்ல வந்து லேப்டாப் வருதாங்கிறதே டவுட்டாக இருக்குது சார். இதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாங்கிறீங்களா? எப்படி பண்ணாங்களா? பார்த்தோன்னே இதில் தெரிஞ்சிச்சு சார், எங்களுக்கு ஸ்பேர் இருக்குது. நீங்கள் அடிங்க, உடைங்க, எரிங்க, நான் ரெடி பண்ணி தரேன். ரெடி பண்ணி தந்துடுவீங்க? கண்டிப்பாக பண்ணி தரேன். என்னங்க சொல்கிறீங்க, இந்த லேப்டாப் வந்து இன்னும் அடித்து உடைங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் உண்மையிலும் உடைக்கட்டுமா சார்? அதை நீங்கள் எரிக்க கூட செய்யுங்க சார். எரிக்கட்டுமா? நீங்கள் என்ன வேணால் பாருங்க, ரெடி பண்ணி தரேன். சீமானம் மட்டும் ரெடி பண்ணுங்க சார். இப்போ வாங்க, நம்ம போய் இதை உடப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், வாங்க சார். கடைசியாக ஒரு தடவை வந்து நல்லா யோசிச்சுக்கங்க, நான் கீழே போட்டுருவேன் சார். தைரியமாக தூக்கி போடுங்க சார். நம்ம கிட்டத்தட்ட இருக்கிறது இருக்குமா சார்? ஒரு 20-30 இருக்கு சார். போடுங்க, தைரியமாக போடுங்க. கீழே விழுந்தாவே கால் எல்லாம் உடஞ்சு போடுங்க சார். பார்த்து போட்டுட்டுங்களா? போடுங்க சார். லேப்டாப் தான் சார். அதை எடுத்துக்கங்க சார். ஐயோ, என்னங்க இப்படி ஆயிடுச்சு சார்? இதை ரெடி பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ஜர் தான் விற்கணும்னு நினைக்கிறேன். இப்படி போட்டு நொறுங்கி கிடக்குது சார். இது எப்படி சார்? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டு வாங்கலாம். எரிக்கணும்னு சொன்னீங்க, எரிக்கலீங்க. ஓ, எரிக்கணுங்கிறீங்களா? அடுத்து எரிங்க சார், நான் ரெடி பண்ணி தரேன், எரிங்க சார். லேப்டாப்போட இங்கே பாருங்க, எல்லாமே பீஸ் பீஸாக கிடக்குது. ஓகே, என்னங்க இது எல்லாத்தையும் இங்கே பாருங்க, ஒரு 100 பீஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஓகேங்க, இந்தாங்க வச்சுங்க, எல்லாத்தையும் கொண்டாங்க. அதை கொண்டாந்து எரிங்க பார்த்தா. ஆல்ரெடியே வந்து நொறுக்கியாச்சு, இப்போ வந்து எரிங்க அப்படிங்கிறாரு. தைரியமாக எரிச்சிடலாம். எரிங்க சார். ஓகே, இதை வந்து எரிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, நிறைய நல்லா ஊற்றுங்க. அது கை நடுக்குது. ஏன் லேப்டாப் சார் நடுக்காதா? நான் ரெடி பண்ணி தெரியல, ஏன்னு கேளுங்க சார். ஓகே, உங்களை நம்பி தான் நான் எரிக்கிறேன். எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அது. இன்னும் கொஞ்சம் மண்ணை ஊற்றுங்க சார், எரிய முடியும். அப்படிங்களா? ஊற்றுங்க, நல்லா ஊற்றுங்க. வாழ்க்கையிலேயே அவங்க லேப்டாப் அவங்களா எரிக்கிறது நீங்கள் இங்கே தான் பார்ப்பீங்க. முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம். அப்பா, ஐயோ, போதுங்களா? நான் எரிக்கணும். போது சார், இது அவங்க பாரு, அவங்க மனசு கேட்க முடியுது சார். உங்கள் ஆசைக்கு உடச்சாச்சு, எரிச்சாச்சு, இதை எடுத்துங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யாரும் வந்து லேப்டாப் கொடும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கண்டிஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து கொண்டாங்க மாற்றிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதான் சார், அதுதான் இந்த வீடியோவோட கான்செப்டு. இப்போ இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் சார் ஆகும் உங்களுக்கு? ஒரு 2 days ஆகும். 2 days ஆகும். 2 days பண்ணி கொடுத்து 2 days பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர். 2 days வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதே லேப்டாப் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த லேப்டாப்ல என்னென்ன இருக்குங்கிறது கூட உங்களுக்கு நான் காட்டிடுறேன். HCL லேப்டாப் இது. ஆக்சுவலாக உங்களுக்கு பேட்டரி இருக்குது, அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இதே லேப்டாப் அப்படியே மாற்றிடுவீங்க. வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு பேச்சுக்கு மேலே தூக்கி போடுறாங்க, சீமெண்ணையை ஊற்றி எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க, தராமல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 days கழித்து வர சொல்லிக்கிறாங்க. நான் வர்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேங்க.
days later. இப்ப நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் உடைஞ்சு ரெடி பண்ண கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு, கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு அப்படின்ட்டு. சூப்பரா ரெடி பண்ணிக்கிறேன் வாங்க பாக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா தான் இருக்கு, நம்ம டைரக்டாவே போய் பாத்திரலாம் வாங்க. இப்ப வந்து சார் வந்து உள்ள இருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுடலாம். எப்படி உடஞ்சதுன்னு நீங்க பாத்தீங்க, உடச்சாச்சு எரிச்சாச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே போட்டே வந்து உடச்சாச்சு, அதே மாதிரி எரிச்சும் பார்த்தாச்சு. அது எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ஈகரா இருக்கேன், நீங்களும் வந்து பாருங்க சார். ஹாய் சார், வெல்கம். தேங்க்யூ சார். இப்போ வந்து லேப்டாப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. 50-50 சான்ஸ் சார். சர்ப்ரைஸ் கொடுக்க நாங்கள் தயாராகலாம். ஓகே சார். அந்த லேப்டாப் கொடுக்கணுமா, எரிச்ச லேப்டாப் கொடுக்கணுமா? ஓகே, உங்கள் லேப்டாப்பான்னு பிலீவ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த லேப்டாப் வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு லேப்டாப் சார். அதில் நிறைய பழைய மெமரிஸ் எல்லாம், ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாமே வந்து எதுவுமே அழிக்காமல் ரெடி பண்ணிருக்கோம். டேட்டாக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை, உங்கள் லேப்டாப்புக்கு எந்த வித பாதிப்பும் இல்லைங்க. ஓகே சார். இப்போ எங்க சார் சர்வீஸ் சென்டரில் இருக்குங்களா? உள்ள சார். ஓகே ஓகே சார். உங்கள் ஒரு லேப்டாப் ரெண்டு லேப்டாப் ஆகுது பாருங்க. என்ன சார் இது ரெண்டு கொண்டாதீங்க? இது வந்து உடஞ்சதுங்களா? இது வந்து உடஞ்சது பேரலாங்க. ஓகேங்க. இது எரிச்சமே அது எரிச்ச தெரியுதா உங்களுக்கு? என்ன சார் இதையும் கழட்டிட்டீங்க? இதுதான் அதோ இதான் நீங்கள் எரிச்ச ஸ்பேருங்க. அப்படியா? ஸோ இப்போ இதான் உங்கள் லேப்டாப்போட புது கண்டிஷன் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இதான் நம்ம உடைச்ச லேப்டாப்பு. ஸோ இதில் எந்த வித ஷேக் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள் உங்கள் லேப்டாப் பாருங்கள். இதான் உங்கள் லேப்டாப்பு. ஸோ சீரியஸ்லி இங்கே பாருங்க, ஏன் லேப்டாப் ஆகுங்க இது சார்? ஒர்க் ஆமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க, அதில் உங்களுக்கு எந்த வித சந்தேகம் வேண்டாம். உங்கள் டேட்டா வேணும்னாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம், அதில் எந்த இதுவும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்க இந்த கண்டிஷனில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணுற ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுங்க. ஆமாங்க, ஹார்லி ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்குள்ள. சார் நான்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டு போய் சாப்பிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்ப்பேன். அவ்வளோதானா? அவ்வளோதான் வந்துருச்சுங்க. இது என்ன சார் பண்ணீங்க? ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோ. நம்ம வந்து இந்த லேப்டாப் ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற சர்வீஸில் எப்போதுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். 10 வருட லேப்டாப் 15 வினாடி வேகம், அதான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு. 10 வருஷம் பழைய லேப்டாப்பு 15 செகண்ட்ஸ் அது மாதிரி ஸ்க்ரீன் வர வச்சுருக்கோம். சம்மர் ரேபிட் ஸ்பீடில் ஓப்பன் ஆகுது. புது லேப்டாப் வாங்கி கையில ஓபன் பண்ண எந்த மாதிரி இருக்கும்? புது உயிர் தான் மேலது கீழே போட்டு எரிஞ்சு. ஆமாங்க, இதெல்லாம் போனது எல்லாத்தையுமே நாங்க இது வந்து அங்க போய் 1.5 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்தது. இதெல்லாம் பாருங்க, எரிச்சோம் நாங்க. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பை எரிஞ்ச இதில் முதற்கொண்டு மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சென்டிமெண்டலாக ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எல்லாம். ஆனால் நான் வந்து எதிர்பார்த்தேன் சார், நீங்கள் எப்படி ரெடி பண்ணிடுறீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு 200% போட்டு நீங்கள் ரெடி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாருங்கள் புதுசு மாதிரி இருக்குங்க. இது வந்து இப்போ எப்படி சார், என்னென்ன பண்ணால் ரெடி பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் இதெல்லாம் ரெடி பண்ண முடியும்? நம்ம லேப்டாப் சர்வீஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கு, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஓகே சார். நம்மளோட சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் தெரியுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த டேக்லேயே நாங்கள் சொல்லியிருப்போங்க, 10 வருட லேப்டாப் 15 வினாடி வேகம். 10 வருஷம் பழைய லேப்டாப்பை 15 வினாடி இறந்த லேப்டாப்பிற்கு உயிர் கொடுக்கப்படும். உங்கள் லேப்டாப் செத்தே போயிருந்தால் அதுக்கு நாங்கள் இப்போ இது நீங்கள் ஆல்மோஸ்ட் கொண்டு மர்டர் பண்ணோம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து, அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தோம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் மேலே லாரி ஏறிச்சுனாலும் கவலை இல்லை, கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். ஓ, இப்போ பயப்படுவாங்களே சார், இப்போ ஒரு சின்ன லேப்டாப் ஒரு 15,000-20,000 தான் அதோட வேல்யூ அப்படிங்கும்போது, அதை ரெடி பண்ணும்போது அதோட காஸ்ட் எங்கேயோ போயிருமே, அதை புதுசே வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் 20,000 லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஸ்பேரோ அந்த பட்ஜெட்டில் தான் இருக்கும். அதை எப்படி 20,000 சூட்டப்பா? அப்போ இந்த லேப்டாப் நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்ங்க ஹார்லி இதுக்கு ரொம்ப நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம், 6,000-8,000 ரெடி பண்ணிட்டோம். சரி, உங்கள் லேப்டாப் என்ன ஒருத்தர் உங்கள் ஸ்பேர் தான் ஒருத்தர், அதான் பீப்பிளோட மைண்ட் செட். இதை இப்போ நீங்கள் 50,000 லேப்டாப்போட ஸ்பேர் வாங்கினீங்கன்னா 10,000 வரும். இதே 20,000 லேப்டாப்போட ஸ்பேர் வாங்கினா 2,000 தான் வரும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த ஸ்பேர் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேப்டாப்புக்கு நீங்கள் புதுசாக வாங்கணும், இதே கான்ஃபிடன்ஸில் வாங்கினா 35,000 செலவு பண்ணலாம். நீங்கள் 8,000 உங்கள் லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், இப்போ நீங்கள் 10 வருஷம் லேப்டாப் வச்சிருக்கீங்க, லேட்டஸ்ட் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னா எடுத்துருவாங்க. ஹார்லி ஒரு 5-6,000, 4-5,000 ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னொரு 5 இயர்ஸ் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க டேரெக்டாக கொண்டாடலாம் சார். இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ப்பாங்க, அதர் ஸ்டேட்டு பேராக இப்போ கேரளாலேருந்து பார்க்குறாங்க, ஆந்திராலேருந்து பார்க்குறாங்க, நார்த்லேருந்து கூட பார்க்கலாம். அவங்களுக்கு அவங்களோட லேப்டாப் ஒன்று ஏன்னா இப்போ நிறைய வச்சிருப்பாங்க பழசெல்லாம் எடுத்து, அதை எப்படி சார் நம்மகிட்ட கொண்டு வந்து மாதிரி? நாங்கள் இதுக்கு முன்னாடி
கூட வீடியோ ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ கூட போட்டிருந்தோம். நாங்கள் நாகர்கோயிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் லேப்டாப் அனுப்பிச்சது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பொட்டிக்கில் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க அள்ளி போடுவாங்களே அது மாதிரி கச்ச கச்ச கச்சனை அள்ளி போட்டு கொடுத்துருந்தாரு. அதை நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அவரே செல்ஃபியோட எடுத்து அனுப்பிச்சிருந்தாருங்க. ஸோ வெளியூருக்காரங்களே என்ன பண்ணுறாங்க, ஒன்று குறியர் அனுப்புகிறாங்க, இல்லைன்னா பஸ்ஸில் நிறைய எங்களுக்கு கொடுத்து விட்றாங்க. ஓகே, நாகர்கோவில் கன்னியாகுமரி சவுத்தில் நிறைய போடுறாங்க. ஏன்னா சவுத்தில் ஒரு ரிமார்க்கபுளான சர்வீஸ் சென்டர் ரொம்ப கம்மி, அங்கேருந்து எங்களுக்கு நிறைய வரும். சவுத்துலேருந்து சென்னைக்கு அனுப்புறது எங்களுக்கு ரொம்ப தூரம். நாகர்கோவிலு சென்னைக்கு அனுப்புறது போல் அவங்க எங்களுக்கு அனுப்புறது பக்கங்க, அதனால் நிறைய வருதுங்க எங்களுக்கு. சூப்பர். இப்போ வந்து உடனே போய் உங்கள் வீடு பழைய அலமாரி மேலே அந்த பரண்டெல்லாம் போய் தேடி பாருங்க, கண்டிப்பாக அந்த லேப்டாப் கிடக்கும் எடுத்துட்டு அதுக்கு நாங்கள் உயிர். ஆமாம், அப்படியே இப்படி பொறுக்கி போட்டு கொண்டாங்க. நீங்கள் கண்டிஷனை பற்றி கவலைப்படாதுங்க, என்ன கண்டிஷன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அது எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் புதுசாக ரெடி பண்ணுவோம். ஓகே ஓகே. அதர் தென் சர்வீஸ் வேறு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சேல்ஸ் பண்ணுறோங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங் சர்வீஸில் ஃப்ரான்ச்சைசியில் வச்சுருக்கோம். நம்மளோட ஃப்ரான்ச்சைசி பீலமேட்டில் இருக்குங்க. சர்வீஸ்க்கு ஃப்ரான்ச்சைசி, கோயம்புத்தூர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஃப்ரான்ச்சைசி நம்ம மட்டும் தான் கொடுத்துருக்கோங்க. ஓகே, அதர் தென் கம்ப்யூட்டர் சேல்ஸ், லேப்டாப் சேல்ஸ், சர்வர், ஃபயர் வால், நெட்ஒர்க்கிங் அது வேறு டீம் இருக்குது. எப்படி சார் இப்போ அந்த பக்கம் இப்போ அந்த சைடில் இருக்கோம், ஐநாஸ் ரோட்டில் இருக்கிறவங்க இந்த பக்கம் எல்லாருமே பீலமேடு போயிடுவாங்க. கொடுத்துடலாம். இந்த சிவானந்த காலனி, சாய்பாபா காலனி, துடியலூர் இந்த சைடில் இருக்கவங்க எல்லாமே இங்கே வந்து வந்து கொடுத்துடலாம், வந்துடுவாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவ்யூ 1500 ரிவ்யூக்கு மேலே வச்சிருக்கோம். 1500 ரிவ்யூ படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். ஓகே ஓகே. சீரியஸ்லி இதை வந்து நான் 3-4 இடத்துல கொடுத்து ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரு லேப்டாப்பை இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து யோசிச்சுங்க. சரி, அல்டிமேட் இஸ் வேர் ஒர்க்கிங் ஆன் சண்டே ஆல்சோ. ஓ, சண்டேவோட சண்டே ஒர்க் பண்ண சர்வீஸ் சென்டர் நாங்கள் தாங்க. ஏன்னா சரி, சண்டேவோட அல்டிமேட் கோல் எங்களுக்கு என்னாச்சுன்னா, நாங்கள் ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக அடுத்த லெவல் என்ன பண்ணிட்டுருக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்கள. என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணுறீங்க, சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் டிசைனிங் லேப்டாப் நீங்கள் கேட்டால் கொடுப்பீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணோம். சண்டே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங் நிறைய பேர் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. மண்டே மார்னிங் ஒர்க் போயில் வாங்கிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரைமரியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, சண்டே ஹாலிடே 100% எல்லாருக்குமே இருக்கும், அந்த டேஸில் கொடுத்துடலாம். பிசி பில் பண்ணி கொடுத்துட்டு சார், கஸ்டம் பிசி பில்ல காண்டிவாங்கிறது எங்கள் ஓன் பிராண்டுங்க. நீங்கள் அமேசானில் போய் காண்டிவான்னு சர்ச் பண்ணாதே நம்ம பிராண்ட் வரும். காண்டிவா, காண்டிவாங்க ஓன் பிராண்டு. நம்மளோட இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 8999 நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறோம். வெறும் 8999 கம்ப்யூட்டர். நீங்கள் பார்த்துட்டு யாராக இருந்தால் சார் உங்கள் வீடியோவில் 8999 நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குன்னு சொல்லுங்கள், என்னன்னு கேளுங்க, நாங்கள் தர்றோம். ஓ, சூப்பருங்க. 8999 5,00,000 கூட பிசி அசம்பிள் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேலியஸ் ஐடி சர்வீசஸ். தாராளமாக வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். சார் இருப்பார், உங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வந்து மாற்றிட்டு இல்லை மாற்றினவங்க யாராவது இருந்தால் கூட கமெண்ட் சொன்னீங்கன்னா அது வந்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க சார். இதே மாதிரி பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி. பல பேர் லேப்டாப் எரிக்க முடியாது, பட் கண்டிஷனில் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே, சூப்பர் சார். இன்னொன்று வந்து நாங்கள் எரிச்ச மாதிரியோ உடச்ச மாதிரியோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். யாரும் அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து யாரும் கீழே போட மாட்டோம், எரிக்கவும் மாட்டோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்து ரெடி பண்ண வைக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.